தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடற்பகுதியில் நீடிக்கும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு நோக்கி மெதுவாக நகரக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் ராமநாதபுரம், தூத்துக்குடி, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமுதல் மிக கனமழையும், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, கடலூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை தென்காசி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமுதல் மிக கனமழையும், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, கடலூர், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்களில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 30, குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச மழை அளவாக நாகப்பட்டினத்தில் 12 சென்டிமீட்டர், காரைக்கால் 10, திருவாரூர் 8, வேதாரண்யம் 7, தக்கலையில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடலோரப் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு அடுத்த 24 மணி நேரத்திற்கும் மன்னார் வளைகுடா பகுதிகளுக்கு வரும் 30, 31 தேதிகளில் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். டெல்டா மாவட்டங்கள் தான் மழை கொடுத்துருக்குறோம். அது வந்து கனமழை, ஒரு சில இடங்களில் கனமழை இருக்குது, அது மெதுவாக தான் நகருது. ரொம்ப நாளை இப்போ இன்றைக்கி வந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருக்குது. நாளையிலேருந்து அது வந்து ஒரு மேலடுக்கு சுழற்சியாக தான் இருக்கும். அது வந்து அதனுடைய வலுவில் இருக்குது. தமிழகத்தை மழை சொல்லிக்கலாம், நமக்கு வந்து பரவலாக மழை இருக்கும் அநேக இடங்களில். உள் மாவட்டங்களில் வந்து மிதமான மழையும், கடலோர மாவட்டங்கள் அப்புறம் தென் மாவட்டங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம் எந்தெந்த மாவட்டங்களில் வந்து கனமழை வரும், மிக கனமழை வரும்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இது வந்து அடுத்த 2 நாட்களுக்கு 1ஆம் தேதி, 2ஆம் தேதியெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தென் மாவட்டங்களையும் கடலோர மாவட்டங்களையும் ஒரு சில இடங்களில் வந்து கனமழை தான் இருக்குது. மீனவர்களுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு நாளுக்கு வந்து இந்த தென்மேற்கு வங்கக்கடல் கொடுத்துருக்குறோம். நாளை மறுநாள் அதில் வந்து மன்னார் வளைகுடா பகுதிகளுக்கு அங்கே வந்து போகக்கூடாது. அவ்வளோ தீபாவளிக்கெல்லாம் நீங்கள் பட்டாசு வெடிக்கிற மாதிரி வானம் கொஞ்சம் விட்டு இருக்கும், மழை பெய்யும், அவ்வளோதான்.